கதிர் பட பத்திரிகையாளர் சந்திப்பில் படக்கதையை பெருமையாக கூறிய சந்தோஷ். என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய படங்கள் வந்து நீங்கள் சாயல் சொல்லலாம், பட் நான் பண்ண படங்களில் இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க்குன்னு சொல்வேன். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர், ஒரு போராளி, ஒரு காம்ரேட், கம்யூனிஸ்ட், இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த கேரக்டருக்கு. இது வந்து ஒரு 60s நடக்கிற கதை இல்லையா? 60s நடக்கிறதா என்னோட ஃப்ளாஷ்பேக் ஒரு ஸ்டோரி. இது ஒரு மோட்டிவேஷனல் செக்டராக இந்த கதையில் வந்து இந்த படத்தில் வந்து அமையும். அண்ட் நிறைய படம் நீங்கள் சொல்லலாம். இந்த படம் பார்த்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஹிருதயமாக இருக்கட்டும், இல்லை பிரேமமாக இருக்கட்டும், இந்த சாயலாக இருக்கும், அப்புறம் ரீசெண்டாக வந்த சூர்யா சாரோட படம் லைக் ஜெய்பீம் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மோட்டிவேஷன் திங்க இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக அது கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி இவர் சொன்னார் இல்லையா, இது எல்லாமே நியூ கமர்ஸ் அப்படிலாம் படம் இருக்கவே இருக்காது. பயங்கர குவாலிட்டி வைஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் பார்த்தேன், ஒரு வருஷன் பார்த்துருக்கேன், இன்னும் ஃபைனல் எடிட் பார்க்கல. பட் படம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எங்கேயுமே எனக்கு ஃப்ளா தெரியல, எங்கேயுமே நெகட்டிவ் தெரியல, ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சது. அண்ட் டெக்னிக்கல் வைஸ் லைக் கேமராவாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், பயங்கர ஒரு குவாலிட்டி. ஏன்னா பிரசாந்த் பிள்ளை உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி அங்கமலி டைரிஸ் இந்த மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி திஸ் மூவி இஸ் லைக் அந்த இடத்துல இருக்குது. இவங்க புது படம், சின்ன படம்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ. அண்ட் சாங் இதில் வந்து எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் இருக்குது, ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டைமில் இருக்கும். அந்த டோனியை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. என்னோடய பேரை வந்து ஆரியான்னு சொல்லி ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க, அவங்களும் மலையாளி தான். பட் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸாக தெரிஞ்சாங்க, யாருமே ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி தெரியல. லைக் இவரோட போர்ஷன்லாம் பார்க்கும்போது இவர் எங்கே இருந்தார் இவ்வளோ நாளாக அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு, ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக். லைக் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு டீமாக ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அக்கார்ட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.